வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சில நாடுகளோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் திரும்ப பெறுவது தொடர்பாக பரப்பப்பட்டதை குறிப்பிடுகையில், மலேசியாவில் இருந்து உருவான அஹ்லாய் ஒயிட் கறி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அண்ட் இந்தோனேஷியாவில் இருந்து வர இண்டோமியோட அயாம் ஸ்பெஷல் சிக்கன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் எத்திலின் ஆக்சைடோட அளவுகள் அதிகமாக இருக்கிறதால கத்தார் மாநிலத்துக்கு இறக்குமதி செய்யப்படலைன்னு பொது சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. எத்திலின் ஆக்சைடுங்கிறது பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுற ஒரு ரசாயன வாயுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே போன்ற தயாரிப்புகள் வருகை துறைமுகத்தில் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மின்னணு அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அபாய நிலைக்கு ஏற்ப மெய்நிகர் ஆய்வு அண்ட் ஆய்வக பகுப்பாய்வு இது எல்லாமே பண்ணியிருக்கிறதா பொது சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எந்த நாட்டையும் பொருட்படுத்தாமல் உடனடி நூடுல்ஸ் அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸோட எந்த ஒரு ஏற்றுமதியும் எத்திலின் ஆக்சைடு இல்லாததுங்கிறத நிரூபிக்கிற பகுப்பாய்வு சான்றிதழை இணைக்கிறது கட்டாயமாகும்னு விற்பனை நிலையங்களுக்கு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பொது சுகாதார அமைச்சகத்தோட மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் இந்த நடைமுறைகள் செல்லுபடியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச விதிமுறைகள் எத்திலின் ஆக்சைடோட அனுமதிக்கப்பட்ட சதவீதத்தை மற்ற பூச்சிக்கொல்லிகள் அண்ட் பிற மாசுபடுத்திகளைப் போலவே உணவுகளில் மிச்சங்களாக மட்டுமே குறிப்பிடுறதா அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. நஜ்மா மற்றும் ஃபெரிஜ் அப்துல்லாசஸ் ஆகிய இரு குடியிருப்பு கட்டிடங்களோட அடித்தளத்தில் இருந்து லைசன்ஸ் இல்லாமல் இயங்கி வந்த 5 சேமிப்பு பகுதிகளை தோஹா நகராட்சி கைப்பற்றியதா நகராட்சி அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. சுண்ணாம்பு, உலர்வால் அண்ட் கரும்பலகைகள் தயாரிக்க பயன்படுற கனிமமான ஜிப்சம் பதப்படுத்த ஒரு குடியிருப்பு கட்டிடத்தோட வாகன நிறுத்துமிடத்தை பயன்படுத்தி பிடிபட்ட 5 தொழிலாளர்களை கைது செஞ்சதாகவும் அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சகத்தின்படி மற்றொரு குடியிருப்பு கட்டிடத்தோட வாகன நிறுத்தும் இடங்களும் பிளாஸ்டிக் கிடங்காக மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சகத்தால் சட்ட நடைமுறைகள் எடுக்கப்பட்டதாகவும் மீறவங்க தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. May 1 இருந்து ஹமத் மெடிக்கல் கார்பரேஷன் ஆம்புலேட்டரி கேர் சென்டரில் புதுசாக மாலை கிளினிக் அமைப்ப தொடங்கும்னு நோயாளி அனுபவம் அண்ட் பணியாளர்கள் ஈடுபாட்டுக்கான மையத்தோட துணைத் தலைவரும் ஹமத் ஹெல்த் கேர் தர நிறுவனத்தோட இயக்குநருமான திரு நாசர் அல் நைமி தெரிவிச்சிருக்காங்க. மாலை நேர கிளினிக்களை வழங்குற கிளினிக்களில் கண் மருத்துவம், காது, மூக்கு அண்ட் தொண்டை, சிறுநீரகம் அண்ட் ஆடியோலஜி கிளினிக் இது எல்லாமே அடங்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஹமத் சர்வதேச விமான நிலையத்தோட சுங்கத்துறை அதிகாரிகள் லிரிக்கா மாத்திரைகளை நாட்டுக்குள்ளே கடத்துகிற முயற்சியை முறியடிச்சிருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரி பயணி ஒருவரோட பைகளை ஆய்வு செஞ்சிருக்கிறதாகவும் கைப்பற்றப்பட்ட பொருட்களுக்குள்ள 3,360 மாத்திரைகள் இருக்கிறத அதிகாரி கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பறிமுதல் அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த தேவையான நடவடிக்கைகள் துறை மூலமாக எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதோட மாதாந்திர காலநிலை தகவலில் கத்தார் வானிலை ஆய்வுத்துறை மே மாதத்தோட நடுப்பகுதி வரைக்கும் வளிமண்டல தாழ்வுகள் தொடர்ந்து இப்பகுதியை கடந்து செல்லும்னு மாதத்தோட 2 பாதியில் படிப்படியாக குறையும்னு அறிவிச்சிருக்காங்க. மே மாதத்தோட 2 பாதியில் வடக்கு காற்று வீசுகிற பருவகால இந்திய காற்றழுத்தத்தால் இந்த பகுதி பாதிக்கப்படும்னு கத்தார் வானிலை ஆய்வுத்துறை தெரிவிச்சிருக்காங்க. மே மாதத்துக்கான தினசரி சராசரி வெப்பநிலை 32°C இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்கரில் 29.8°C, மெசேஜில் 35°C, அபுசம்ரில் 31.7°C, துகானில் 33°C, அல்ரவைஸில் 27.7°C, தோஹாவில் 34°C. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: 1 கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.46, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 1 கத்தாரி ரியால் 87.85. இன்றைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 229 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 1 கிராம் 244 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் இம்பார்ட்டன்ட் நியூஸை டெய்லி தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.